மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ளது ஹர்விப்பட்டி இங்குள்ள எஸ்ஆர்வி நகர் ரோஜா தெருவை சேர்ந்தவர்தான் அசோக் வயது முப்பத்தி ரெண்டு இவரது மனைவிதான் சுதா வயது இருபத்தி ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் திடீரென்று அசோக் எந்த வேலைக்கும் செல்லாமலும் இருந்து வந்துள்ளார் மேலும் தினமும் குடித்துவிட்டு வந்துள்ளார் இதனால் தம்பதிகளுக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது நேற்று காலை கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் சுதா வீட்டில் இருந்தும் கிடந்தார் இது குறித்த தகவலின் பேரில் திருநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் மேலும் சுதாவின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் கணவரான அசோக் தலைமறைவாக உள்ளதால் அவரை தேடியும் வருகிறார்கள் அசோக் குடித்துவிட்டு வந்து தகராறில் ஈடுபட்டு மனைவியின் கழுத்தை நிறுத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடி இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் அசோக்கையும் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள் விசாரணையில் போலீசார் கூறுகையில் கொலையான சுதா டிக்டாக்கில் வீடியோ வீடியோ படிவதுகளில் மிகவும் ஆர்வம் கொண்டவர் இதனால் தம்பதிகளிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது ஓராண்டுக்கு முன்பு மீண்டும் இரண்டு மாதங்களுக்கு முன்பும் சுதா திடீரென மாயமானதாக திருநகர் போலீசில் போலீஸ் ஸ்டேஷனில் கணவரான அசோக்கும் புகார் அளித்துள்ளார் இருமுறையும் சுதாவை தேடி கண்டுபிடித்து தான் அசோக்கிடமும் ஒப்படைத்துள்ளனர் டிக்டாக் மூலம் ஆண் நண்பர்களுடன் பழகி வந்தது அசோக்கிற்கு பிடிக்காததால் மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனால் இருவருக்குமிடையே வாக் மாதமும் நடந்திருக்கிறது மேலும் குடும்பத்தில் போதிய வருமானமின்றி சிரமப்பட்டு வந்த சுதா ஏற்கனவே அழகுகளை பயிற்சி முடித்துள்ளதால் குடும்ப சூழலை கருதி மன மேக்கப் மற்றும் மெகுந்தி போடும் வேலைக்கு சென்று வந்துள்ளார் ஆனால் அதில் வரும் வருமானத்தையும் அசோக் பறித்து சென்று விடுவதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் அசோக் தொடர்ந்து மது அருந்துவிட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சுதா வேலை தொடர்பாக கோவை சென்றதாக சொல்லப்படுகிறது வேலைக்காக வெளியூர் செல்வதை கணவரான அசோக்கிடம் தெரிவிக்கவில்லை எனவும் தெரிய வருகிறது இதனால் ஆத்திரமடுத்த அசோக் குமாரோ குழந்தைகளை தனது தாய் வீட்டில் விட்டுவிட்டு வந்துள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று ஊர் திரும்பிய சுதா வீட்டில் குழந்தைகள் இல்லாததை கண்டு கணவரிடம் விசாரித்த போதுதான் இனி குழந்தைகள் ஒன்றிடம் இருக்க மாட்டார்கள் தாய் வீட்டில் விட்டுவிட்டு வந்ததாக தெரிவித்ததைத் தொடர்ந்து குழந்தைகளை அழைத்து வருமாறும் கூறியுள்ளார் ஆனால் குழந்தைகளை அழைத்து வராமல் நேற்று இரவு வழக்கம் போல குடித்துவிட்டு வந்தபோது கணவன் மனைவி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது வழக்கமாக நடக்கும் நிகழ்வு என்பதால் அக்கம்பக்கத்தினரும் கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் தான் இன்று காலை வீட்டுக் கதவு திறக்கப்பட்டு ஆட்கள் யாரும் இல்லாததை கண்டு சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் உள்ளே சென்று பார்த்தபோதுதான் கழுத்தில் காயங்களுடன் சுதா இறந்த நிலையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி உடனடியாக போலீசாருக்கும் தகவலை கொடுத்துள்ளனர் மனைவி மீதான சந்தேகத்தில் அசோக் கழுத்தை நிறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது திருப்பரங்குன்றத் அருகே டிக்டாக் விவகாரத்தில் இளம்பன் கழுத்து நெறித்து கொலையான சம்பவமானது அந்த பகுதியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி